அம்மா, இந்த கண்மணி எங்க போனா? கண்மணி, தீபாவளி துணியெல்லாம் தச்சு முடிச்சுட்டு தூங்குறதுக்கே காலையில் 4 மணி ஆயிடுச்சுமா. இப்போ வந்து கொஸ்டர் பண்ணுறிய கண்மணியை, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? பழைய துணியை போட்டுக்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் தீபாவளிக்கு ஆசை ஆசையா புது துணி வாங்கி கொடுத்துச்சா. எனக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னா எங்க அம்மாக்கு ஜாக்கெட் தச்சு வச்சுக்கிற மரியாதையே அதை புச்சு குத்துரு, இல்லனா சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டு யாரா கேச்சிருவேன். இப்ப மட்டும் சரியில்லாம இருக்கட்டும், அப்புறம் கடை வாசல்ல கம்பத்துல தொங்க இந்த ஜாக்கெட்டு. லூசா தச்சதுனால டைட் வச்சு குடுத்துட்டேன், டைட்டா தச்சிருந்தா தெருவில் வெடிக்கிற மொத்த வெடியும் கடைக்குள்ள வச்சிருக்கும். செஞ்சாலும் செய்வா. ஏ கண்மணி, இந்த நேரத்துல நீ எங்க போயின்னு வர? தோ இந்த பிளவுஸ கரெக்ட் பண்ணிட்டு வரமா. ஏய், அது சாமிக்கு படைக்கணும், நீ வெயிட் வெயிட். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா சாமி கோச்சுக்காதுமா. எல்லாத்துலயும் அவசரம், இப்படி சூடா சாப்பிட்டு சாப்பிட்டு மொத்த பல்லு சீக்கிரமாவே கொட்ட போது பாரு. மாமியார் சாகும் போது அத்தனை பல்லும் கல்லு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவியே, அந்த ஜீன்மா நம்மளது இந்த சூடெல்லாம் ஊதி தள்ளுறோம். தீ போட்டா மாமியார் சொன்னா உடனே பொத்துன்னு வந்துருமே. உங்க அண்ணன் இன்ஸ்டான் போய் பாரு. போ குடும்பமா தம்பி? ஆமாங்க, என் தங்கச்சிங்க, என் அம்மா. தங்கச்சிங்க மேல அவ்வளவு பாசமோ இருக்காதா? பொண்ணுங்கிற குடும்பத்துல பிறக்கிற பையன் புண்ணியவானு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். கஷ்டமா இல்லையா? கஷ்டமா நாங்க, நீங்க பொண்ணுங்கிற ஊடு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு 3 தங்கச்சிங்க, என் வாழ்க்கையில என்ன கஷ்டம், ஒன்லி ஹாப்பி தான். தம்பி, எனக்கும் 3 பொண்ணுங்க, ஆசையா ஒரு பையன். அதுங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான் நம்புனா, அவன் ஒரு வழியை பார்த்துக்கிட்டு மொத்தமா முழுக்கு போட்டு போயிட்டான். 3 கரை சேர்க்கறதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டிடுச்சு. கடைசி காலத்துல இப்ப என் பொண்ணுங்க தான் என்ன பாத்துக்கிட்டுங்க. தம்பி, இங்க இங்கதான். எங்க நிறுத்த, இந்த இடம் பாடுறேன். ஐயா வச்சிருப்பா அப்படி. ஆ சரிங்க. என் கடைசி பொண்ணுக்கு தல தீபாவளிக்கு சீர் அதான் கொடுக்க வந்திருக்கேன். ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்கய்யா, ஏன் சார்பா தங்கச்சிக்கு தல தீபாவளி வாழ்த்துக்களை சொல்றீங்க? உன் தங்கச்சிங்க 3 பேரும் புண்ணியம் பண்ணிருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். இந்தா ரொம்ப நன்றிங்க. சரி, ஒழுங்க
அம்மா சொல்றத அப்படியே சொல்லிட்டேன். டயலாக் எல்லாம் சேம் தான், லாஸ்ட் வரியை மட்டும் மாத்தினா போதும் எல்லா சிச்சுவேஷனுக்கும் செட் ஆயிடும். கிளம்பி போயிட்டேன். இதுதான் இங்க பாருமா, எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ. தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு ஓ மரண்டனே மா, பாருமா எப்ப பார்த்தாலும் அக்கா மேல மட்டும் ஸ்பெஷல் பாசம். எனக்கு மூணு தங்கச்சிங்களும் ஒண்ணுதான். போய் சொல்லாதண்ணா, என் மேல பாசம் இருந்திருந்தா இப்படி மல்லிப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பியா? எனக்கு மல்லிப்பூ வச்சா நீர் கோத்து தலைவலிக்கும்னு உனக்கு தெரியாதா? தெரியாது, நான் பண்ண போற. ஐ கடகா வரோ. ஓ கண்மணி, யோ அத்த குடு. சரி வாங்க எல்லாரும் சாமி. வாங்க போலாம். அம்மா வீரா எங்க போயிட்டா? இப்ப கேக்குற, காலில இருந்து அவளை ஆளையே காணோம். ஆளை காணாமா? பிருந்தா, சீட்டு போட்டு வாங்கின அந்த பட்டாசு பாக்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாரு. பாதிய காணோமா? அடங்கவே மாட்டான், சாமி கும்பிட வேற நேரம் ஆச்சு. மா அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியுமா? பார்த்து விளையாடுதோ சரியா? உங்களோட அந்த பக்கம் ஓசி மணிக்கு பார்க்க வந்துருச்சிங்க. உங்க நமக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லை. நீங்க தான் எனக்கு தெரியும்.
பசங்க எல்லாரும் ஹாப்பி தானா? ஹாப்பியா? பாண்டியா பக்கத்து தெரு வரைக்கும் போலாமா? நீ வேற ஆட்ட புடிச்சீங்களா? நான் வீட்டுக்கு போறோம். நான் நீங்க ஏன் தான் போலாம்? பாய்டா பசங்களா, பாய் பா. அந்த கையும் ப்ளீஸ். அங்க பாத்து போ. பாத்து தானே ஓட்டுறேன். சரி சரி ஒத்துக்கிறேன், நீ ஓட்டு. பேசாம எனக்கு ஆட்டோ வாங்கி குத்துறேன், நானும் ஜாலியா போய் சவாரி ஓட்டுவேன். நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு உன நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். ஒழுங்கா படிச்ச வேலைக்கு போய் லட்ச லட்சமா துட்டை சம்பாரிச்சு ஃபேமிலிய ஃபுல்லா செட்டில் பண்ணிரணும். இதான் மேட்ரா? இதுக்கு தான் படி படின்னு சொல்றியா? ஆமா. நாங்க சம்பாரிக்க அண்ணா இப்பவே ஜாலியா ரிட்டையர் ஆகலாம்னு பாக்குறீங்களா? நான் அப்படியே ஜாலியா கல்யாணம் பண்ணினு என் புருஷன் வீட்டுக்கு ஹாயா போயிருவேன். உனக்கு சல்லி பைசா கூட தர மாட்டேன். பாக்கலாமா? தண்டல் வசூல் பண்ற மாதிரி மாசம் 1 தேதி உன் புருஷன் வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே தௌலத்தா நிப்பேன், நாடி பண்ணுவேன். நான் குத்தா தானே? அப்படியா? தோடா தண்டல் கட்டலனா பொருளை தூக்குற மாதிரி உன் புருஷ வீட்டுக்கு வந்து உன்னை தூக்கின்னு போயினே இருப்பேன். அவள்தான் பாவி. காசு ரொம்ப முக்கியம் இல்ல வீரா? முக்கியம்தான், முக்கியம்தானா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்தா ஊரையே வித்துருவீங்க போல. விக்கறதா? ஊரே வாங்கறதா பிளானு? எங்கடாமா? இங்கடா, இங்கதான் நிறுத்துமா. தீபாவளி பா. நானே ஓட்டுறேன். ஓட்டுறியா? சரி. போலாமாண்ணா? கொஞ்சம் நிறைச்சிருச்சு, இதுவும் நல்லா தானே இருக்குது. லேசா நெத்தி ஏறிச்சுல்ல.
ஐயா உள்ள பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஐயா. அம்மா உங்களை கூட்டினா சொல்லுங்க ஐயா. ஓ இப்போ சரியா. பள்ளி நேரமாச்சுண்ணா, சாமி கும்பிடணும், சீக்கிரம் வா. தெரியும் எங்க ரெடியா இருக்கானா? எப்படி இருக்கு? பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது. என்னடா இது? உன் அண்ணன் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கற? அத்தை அவர் கொஞ்சம் பழைய வெர்ஷன் அத்தை, நான் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன். போட போய் வெயிட்டர்ஸ் அப்பாவை மாத்தினோம். பண்டிகை அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான் பாரு அப்பா. அப்பா ஏய், அவ புச்ச புடிய உடமாட்டா, போய் மாத்தினவா, வேற வழியே இல்ல. இப்ப தானே லட்சணமா இருக்கிற வள்ளி, சாமி கும்பிடலாமா? கும்பிடலண்ணா. அம்மா தாயே, தாய் இல்லாத இந்த குடும்பத்தை நீதான் தாயா இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். என்னதுப்பா தொடர்ந்து பாடுறா? இனிமே கடை பொறுப்பு நீ தான் பாத்துக்க போற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லது நல்லது நல்ல. ஆல் தி பெஸ்ட் பிரதர். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். அட்ரஸ் இல்லாம இந்த ஊருக்கு வந்த கொப்பனுக்கு அட்ரஸ் கொடுத்தது இந்த கடை தான். இன்னைக்கு அது இந்த ஏரியாவுக்கு அடையாளமாக மாறி இருக்குது. அந்த அடையாளத்தை நீ தான்டா காப்பாற்றுவா. நிச்சயம் காப்பாற்றுவோம்ப்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு. என்னடா உனக்கு எதுவும் சாவி கொடுக்கலையே? அண்ணா நகரில் நான் பார்த்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு நல்ல நாளாக பார்த்து வேலை ஆரம்பிக்க போறல. அண்ணா நகர்லயா? ஏண்டா இந்த ஏரியால கடைப்பட மாட்டீங்களா? அத்த அது கடை இல்ல, பொட்டி. என்னவோ ஒண்ணு, அதை இங்கே போட்டதா என்ன? அத்த நம்ம என்ன விக்கிறோங்கிறத விட நம்ம எந்த பேர்ல எந்த ஏரியால விக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அத்த. ஏண்டா
இதை கத்துக்கிறதுக்கு தான் நீ பாரின்ல போய் படிச்சியா? இதுக்கு நீ உங்க அப்பா கடையில ஒரு மாசம் இருந்திருந்தா தானா தெரிஞ்சிருக்க போகுது. நமக்கு அனுபவத்துல கிடைச்ச அறிவு அவனுக்கு படிப்புல கிடைச்சது. அவன் ரூட்லயே போட்டோம். சரிண்ணா, ரெண்டு பேரும் அப்பா பேரை காப்பாத்துங்க, அது போதும். சரி சரி, கடைக்கு போலாமா? தினமும் பண்டிகை நினைச்சு குடிக்கிறவன் தீபாவளி அன்னைக்கு சும்மாவா இருப்பான்? எங்க போய் உழுந்து கிடக்குறானோ? என் பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்தது. நான் தினம் தினந்தான் அவனை திட்டினே இருக்கிற, நல்ல நாள் அதுவுமாவது அவனை எதுவும் சொல்லாம கொஞ்சம். எல்லாம் என் விதி. பட்டுத்தறியில தப்பன பட்டு நூல் புடவை கெடுக்கிற மாதிரி இவன் நம்ம குடும்பத்தை கெடுத்துனுக்குறான். அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி வாங்கடா. தீபாவளினா அது அவனுக்குதான். இந்நேரம் கொண்டாடிட்டு போய் உட்கார்றா. போடா போடா, போய் உட்கார்றா. இல்லப்பா, போ போய் உட்கார். சாமி உட்கார். என்ன நடக்குது? தெரியல. ஏய் சொல்ற, நல்லா உட்கார்றா. பதவி பிரமாணமா? என்னடா, உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் இல்ல? நாமக்கெல்லாம் ஆசையே கிடையாது. புத்தர் மாதிரி பாட்டிலும் கையுமா எந்த புத்தர் சிலையும் நான் பார்த்தது இல்லையே. ராத்திரி கட்டிங் கேட்டு வருவல்ல, அப்ப பாப்ப. ஐயா
நீங்க புத்தனே தான். இனிமே நீதான் இந்த கடைக்கு எல்லாமே பாத்துக்கோ. எல்லாரும் ராகுங்க கையால தீபாவளி பரிசு வாங்கிக்கங்க. இனிமே இவரு தான் உங்க முதலாளி. டேய் எத்து, உன் கையால எல்லாருக்கும் தீபாவளி பரிசு கொடு. சரிப்பா. நன்றி தம்பி. இன்னைக்கு கடை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் திறந்துக்குது. 11 மணிக்கெல்லாம் நீங்க கடையை மூட்டு வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. அப்ப நாங்க வரோம். சரி வரோங்க. வாங்க. தருதல தருதல திருந்தவே மாட்டடா. வண்டி எடு. வாடா. நல்லா வாசிக்கல. டேய் ஏன்டா அப்படி பண்ற? அப்பாவை விருப்பேத்தணும்னு அப்படி பண்ணுகிறியா? டேய் யார் பாருங்க கிளம்பிட்டார்ல அடிங்கடா.